श्रीं आं ॐ वं भूं ॐ श्रीं आं ॐ वं भूं ॐ श्रीं आं ॐ वं ஸ்ரீவம் உலகில் தோன்றியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். பொருளாருக்கு இவ்வுலகமில்லை, அருளாருக்கு அவ்வுலகமில்லை என்று சொல்வது போல பொருள் இருந்தால்தான் இந்த பூமியில் வாழ முடியும். ஆனால் அருள் வேண்டுமல்லவா? அருள் வேண்டுவதற்காக நம்முடைய சித்தர்கள் இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ வழிமுறைகள் நமக்கு வகுத்திருக்கிறார்கள். வழி இருக்கிறது, தந்திருக்கிறார்கள். பொக்கிஷமாக வைரமாக நமக்கு அள்ளி அள்ளி தந்திருக்கிறார்கள். நமக்கு நாமே தெரியாமல் சில குற்றங்களை நாம் நமக்குடைய பாவத்திற்கும் நம்முடைய கர்மத்திற்கும் நமக்குடைய வழி தடுமாறி சில வழிகள் கீழ் விழுந்து வாழ்வில் நம்மை தூக்கி விடாமல் பல பேர் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். அந்த மாதிரி பாவங்கள் நாம் விழுகாமல் இருப்பதற்கு சித்தர்கள் சொன்ன முறை நம் பிரம்ம முத்திரை. இந்த பிரம்ம முத்திரை பார்த்துக்கொள்ளுங்கள் இப்படி, சரிங்களா? இந்த மாதிரி முறையில் நம்ம செய்ய வேண்டும் பிரம்ம முத்திரை, சரிங்களா? இது கரெக்டாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அந்த அக்பஞ்சர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணாக்கும் நமக்கு இதாகும். கரெக்டாக அந்த படத்தில் பாருங்கள், ஸ்கிரீனில் வருது. அது மாதிரி கரெக்டாக கையை வச்சு கரெக்டாக பண்ணணும் பிரம்ம முத்திரை. இந்த பிரம்ம முத்திரையில் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? தியானத்தில் பண்ணலாம், தியானம் முறையமாகவும் இப்படியும் வைத்து கொள்ளலாம். இல்லை தொடையில் வைத்து தியான முறையமாக இப்படி நல்ல அந்த மந்திரங்கள், ஓம் ஸ்ரீம் அந்த மந்திரங்கள் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் ஆம் ஓம் வம் பூம். இந்த மந்திரம் பிரம்ம முத்திரைக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்ல போகும்போது நம்முடைய அதாவது அருள் நிலைக்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய ரெண்டு நரம்பு சொல்லுவாங்களே, காம நரம்பு ஓச நரம்பு, அதாவது இறைநிலை. ஒரு இந்த என்ன செய்யணுமா, இந்த காம நரம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகும், சாம்பல் நிலை இருக்கும். கரு நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு ஓச நரம்பு. நான் தெரியும், உங்களுக்கு பின்னாடி பார்த்துக்குங்க. இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கிறது நேராக இருந்து அந்த சரசர வலைக்கும், இந்த பகவான் கீதையில் சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஏழு சக்கரா செய்ய போகும்போது, தியானத்தில் பண்ண போகும்போது இந்த பிரம்ம முத்திரையை நம்ம பயன்படுத்தும் போது பாவம் கோடான கோடி பாவம், நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம அப்பா நாம் செய்த பாவம், நம் முன்னோ எத்தனையோ பிறவிகளை செய்யக்கூடிய பாவங்கள் தொலையும், கர்ம விலகும். அதுபோல் திருமணத்தடை இது செய்த பல ஆசையில் நாள் விடுக்கக்கூடிய விண்ணல் அறுத்து எறியும், பாவங்களை தொலையும். ஜென்ம ஜென்ம பாவங்கள் தொடங்கக்கூடிய பிரம்ம முத்திரை, இந்த உடலில் இருக்கக்கூடிய இறை ஆற்றல், இந்த அண்ட சராசரது இருக்கக்கூடிய இறை அணுக்கள் நம் உடம்பில் அப்படியே இறங்கும். அனுபவபூர்வமாக பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் மனத்தாம்பாறை இருக்கிறது, பாறையில் உட்காந்து அடியே நிறையா செய்திருக்கிறேன், இல்லை இடத்துலே செய்யலாம். இந்த மறை இயற்கை நிலையில் வீட்டில் இல்லை வீட்டு மேலே மெத்தில் கூட செய்யுங்க. அந்த இயற்கை சுச்சுவேஷனாக இருக்கணும், அந்த இயற்கை அழகோடு ரசித்து இந்த பிரம்ம முத்திரையை நீங்கள் செய்து பாருங்கள். நல்ல மாற்றையாக கொடுக்கும், நல்ல சனத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம முத்திரை. இந்த பிரம்ம முத்திரையில் நாம் இந்த மந்திரம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். அதோட காலையில் சுக்கு மிளகு திப்பிளி இந்த மூணும் கஷாயம் போட்டு குடிச்சுக்குங்க. மாலையில் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இது மூணையும் திரிகடுகு சூரணம் காலையில், திரிபாலாதி சூரணம் மாலையில் சாப்பிட்டு, கறி மட்டன் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இது மட்டும் கண்டு பண்ணிக்க இந்த பிரம்ம முத்திரையில் செஞ்சு பாருங்கள். நல்ல இந்த கர்ம தீரும், ஞானம் யோக நிலை, நீங்களும் முழுமையோடு ஞானம் யோகிய ஞான நிலை கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் கர்மா நிலை விலகி சகல கோடி பாவங்களை தீர்த்து நாமும் இறைவனாக மாறலாம். இந்த பிரம்ம முத்து பேரே பிரம்ம முத்திரை, சரிங்களா? பிரம்மமாக மாறுவோம், நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம முத்திரை, சாணத்தியமாக இருக்கக்கூடியது. செய்து பாருங்கள். இந்த சொன்ன மாதிரி மந்திரம் சொல்லிட்டேன், மூலியை சொல்லிட்டேன், இந்த முத்திரை சொல்லிட்டேன். நாங்கள் ஓமம் பண்ண போகும் பார்த்திங்கன்னா ஆவண ஸ்தாவன சனிதான இப்படி சொல்லுவோம், இந்த முத்திரையெல்லாம் சொல்லுவோம். திக்பந்தன அப்படி சொல்லுவோம், யோனி முத்திரை மச்ச முத்திரை எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் கருட முத்திரை எல்லா முத்திரையும் சொல்லுவோம். ஏன்னா அந்த முத்திரை மூலியமாக இறைவனை நாம் செய்கிறோம். இது ரொம்ப சாணத்தியம் இருக்கக்கூடியது, இறை மூலியமாக அப்படியே ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம முத்திரை. நாமும் அனைத்து இன்பங்களை பெற்று பொருளும் அருளோடு வாழ்வோமாக.
அறிவோம் சிரிவோம். கோடான கோடி நமஸ்காரம்.